ஹாய் மாஸ்டர் ரிவ்யூ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அந்த ரிவ்யூ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் படம் பார்க்காம தான் அந்த ரிவ்யூ சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் ரிவ்யூவாக இருந்தது. படம் பார்க்காம தான் ரிவ்யூ சொல்கிறேன்னு ரிவ்யூ பார்க்கும்போதே கண்டுபிடிச்சவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதை கண்டுபிடிக்காமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப சாரிங்க உங்களை நம்ப வச்சதுக்கு. ஸோ இப்போ நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு வந்திருக்கிறேன். சூஸ்டோட சூட்டாக படம் பார்த்துடணும். மணி 9 மணிக்கு ஷோ, மணி கிட்டத்தட்ட 8 ஆக போகுது. ஸோ படம் பார்த்துட்டு வந்து அந்த ரிவ்யூவும் சொல்கிறேன், இல்லை படம் பார்க்கும்போதே ரிவ்யூ சொல்கிறேன், வெயிட் பண்ணி பாருங்க. இதான் மாஸ்டர் படத்துடைய டிக்கெட். படம் பார்த்துட்டு வரேன். டடான், கிளம்பியாச்சு. ஐயோ, மாஸ்க் வேறு போட மாட்டேன், இருங்க ஒரு நிமிஷம். இந்த ஊரில் வேறு மாஸ்க் போடலன்னு வச்சிங்களேன், 100 ரியால் ஃபைன். நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபா. ஒரே நிமிஷம். ஐயோ, ஒரு வழியாக போட்டு முடிச்சாச்சு மாஸ்க்கு. அடுத்தது டாக்ஸி பிடிக்கணும். டாக்ஸி பிடிச்சிட்டு இங்கேருந்து போயிட்டு தியேட்டரில் போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். இந்த ஊரில் அவ்வளோ சீக்கிரம் டாக்ஸியே கிடைக்க மாட்டேந்துங்க. சட்டு புட்டுன்னு லைசன்ஸை எடுத்து காரை வாங்கி போகிறோம் நாம. ஐயோ, எவ்வளோ தூரம் நடக்கிறது. நடந்து போனாலும் டாக்ஸி இல்லை. இதுவே சரி சொல்லப்படாது, டாக்ஸி கிடைக்கும், சீக்கிரம் டாக்ஸி கிடைக்கும். அதோ தூரத்தில் ஒரு டாக்ஸி இருக்குது, இருக்குன்னு தெரியலையே. அவனும் திரும்பி போயிட்டான், அவனும் திரும்பி போயிட்டான். ஒரு வழியாக டாக்ஸிலாம் பிடிச்சி வந்து சேர்ந்தாச்சு சிட்டி சென்டர் மாக் சினிமாஸ். இங்கே தான் படம் பார்க்க போகிறோம். ஸோ தியேட்டர் உள்ள போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சிட்டி சென்டருக்குள்ளே வந்தாச்சு, தியேட்டருக்குள்ளே வந்தாச்சு. ஸ்க்ரீன் 4 எங்கே இருக்குன்னு தேடிட்டுருக்கேன். நம்ம ஸ்க்ரீன் 4 9:00 ஷோ. இதோ வந்துடுச்சு. எங்கடா படம் போடுறவங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்தேன். டைம் ஆகிடுச்சு, ஆக்சுவலாக டாக்ஸி கிடைக்கவே லேட் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் படம் ஸ்டார்ட் பண்ணல, நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளாக போகிறேன். யாருமே இல்லாத ஒரு விஐபி ஷோ பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக 9 மணிக்கு ஷோ போட்டாங்க, யாரும் வரல. வெளில போயிட்டு பேசுகிறேன், வெளில போயிட்டு பேசுகிறேன், ஒரே சவுண்டாக இருக்குது. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா காலைல 10:30 தான் ஷோ ஆரம்பிச்சிருந்ததா போட்டிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா காலையில் 9 மணி 8 மணி ஷோலாம் போட்டாங்க. ஸோ அப்போ புக் பண்ணி வந்ததுனால நான் ஒரே ஆள் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ தியேட்டரில் உட்காந்து பார்க்கறதுக்கே ஒரு விஐபி ஷோ பார்க்குற மாதிரி இருந்தது. ஹாய், பார்த்தீங்களா இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டாக்ஸிக்காக இந்த ஊரில் வந்து நின்னா எங்கேயுமே டாக்ஸி கிடைக்க மாட்டேங்குது. படம் பார்த்துட்டு தான் வெளில வந்தோம். நேற்று வர ரிவ்யூ போட்டிருந்தேன்னா அந்த ரிவ்யூவில் நிறைய கரெக்ஷன் பண்ண மாட்டேருக்கு, ஏன்னா அது வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் ரிவ்யூவு. ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ அந்த ரிவ்யூவில் நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் வீட்டில் போய் சொல்லாமல் இங்கேயே சொல்லாமல் இந்த இல்லையா. நான் நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கேன், டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி ஒரே கட்டாந்தார காடாக இருக்குது, நல்லா இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு. இதோ பார்க்குறீங்கள எங்கே, அதான் அதான் சிட்டி சென்டர் வாக் சினிமாஸ். அங்கே தான் படம் பார்த்துட்டு வந்தது. ஸோ படத்தில் நான் சொன்ன கதையெல்லாம் கரெக்டு தான், ஆனால் 2-3 இது தான் எனக்கு இந்த ஆண்ட்ரியாவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ரோல் கொடுத்துருக்குறாங்க. அவங்க இல்லைன்னா படத்தில் வேறு லெவல் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேங்க. ஆண்ட்ரியாவை படத்தில் மொக்க பண்ணி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி படம் 3 மணி நேரம் ஓடுது, எந்த இடத்துலையும் போர் அடிக்கல, லேக் ஆகல, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிலாம் சொல்லி வச்சுருந்தேன். அது ஒரு விதத்தில் உண்மை தான், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருந்ததே தவிர ஆனால் போர் அடிக்காமல் இல்லை. இன்டர்வல் வரைக்கும் ஓகே. அந்த இன்டர்வல் பிளாக், விஜயோட ஃபேவரட் இன்டர்வல் பிளாக் அண்ட் டைலாக் ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்றது, அந்த ஐ ஆம் வெயிட்டிங் என்ற டைலாக் விஜய் சேதுபதி வாய்ஸில் கேட்கறதுக்கும் அதுக்கு விஜய் சார் என்ன டைலாக் சொல்லியிருப்பார் அப்படின்றதும் சூப்பராக இருந்தது படத்தில். இந்த இன்டர்வல் பிளாக் நல்லா இருந்தது. ஆனால் இன்டர்வலுக்கு அப்புறம் படம் வந்து எப்படி போகும், கதை என்ன அப்படின்னு நமக்கு யூகிக்க முடியறதுனால கொஞ்சம் லைட்டாக போர் அடித்த மாதிரி தெரிஞ்சதை தவிர லைட்டாக போர் தாங்க அடிச்சுது. ஸோ அந்த 3 மணி நேரம் டைம் வந்து லைட்டாக கட் பண்ணியிருந்தாவே நல்லா இருந்திருக்கும் படம் இன்னும் கொஞ்சம். இந்த படம் வந்து விஜய் சாரோட கால்ஷீட் கிடச்சிருச்சு அப்படின்றதுனால ஏதோ கையில் இந்த கதையை வந்து விஜய் சேதுபதியும் விஜய் சாரையும் போட்டு ரெண்டு பேரும் ஈக்குவலாக நடிக்க வைக்கணுன்றதுக்காகவே ஒரு கதையை ரெடி பண்ணி படம் எடுத்த மாதிரியே இருந்தது தவிர, இந்த படத்தில் கார்த்தி நடிக்க வச்சு அதுக்கு கைதி பார்ட் 2 அப்படின்னு வச்சு இதே கதையை எடுத்திருந்தா கூட வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம்
எப்படி கதை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை படத்தில். விஜய்க்காக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் விஜய் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ பொங்கல் தீபாவளி அந்த மாதிரி செலிப்ரேஷனை கொண்டாடுறதுக்காக மட்டும் இந்த படத்தை பார்க்கலாமே தவிர கதை செமையாக இருக்கும் அப்படின்லாம் போய் படத்தில் உட்காந்தோம்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். லோகேஷ் கனகராஜோட மேஜிக் ஃப்ளேவர்லாம் இதில் இருக்குது, ஆனால் லைட்டாக எங்கேயோ மிஸ் ஆகுது. அது விஜய்க்காக மிஸ் ஆகுதா இல்லை விஜய் சேதுபதிக்காக மிஸ் ஆகுதான்னு தெரியல எனக்கு. பட்டு படம் ஒன் டைம் வாட்சபுள், இன்டர்வலுக்கு அப்புறம் லைட்டாக போரிங்காக வாட்சபுளாக இருக்கும். அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. தியேட்டருக்கு போய் பார்க்குறதும் வீட்டில் உட்காந்து பார்க்குறதும் அது உங்களுடைய விருப்பம். என்னடா கழுத்தில் அல்லா சிலுவை தாயத்திரம் மூணையும் தொங்க விட்டுருக்குற, யார் தான் நீ மூணு சாமியும் கும்பிடுறியா அப்படின்னு கேட்கும்போது, ஏதாவது ஒரு சாமி நம்மளை காப்பாற்றல மினிமம் கேரண்டி நம்ம கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் வரும். அதே மாதிரி தான் படத்தில் விஜய், விஜய் சேதுபதி, அர்ஜுன் தாஸ் இந்த மூணு பேரும் மூணு சாமி மாதிரி. ஸோ இவங்களை ரசிக்கிறதுக்காக மட்டும் நீங்கள் தியேட்டருக்கு போனீங்க அப்படின்னா மினிமம் கேரண்டியாக திருப்தியாக வெளில வருவீங்கன்றது மினிமம் கேரண்டி. கதையை நம்பி நீங்கள் உள்ள படத்துக்கு போனீங்க, தியேட்டருக்கு போனீங்க, காசு செலவு போனீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஆனாலும் படத்தோட கிளைமேக்ஸில் விஜயும் ஆண்ட்ரியாவும் வச்சு பாகுபலி படம் ஓட்ட ட்ரை பண்ணி பாருங்க, வேற லெவல் சார் லோகேஷ் கனகராஜ் சார். நீங்கள் படத்தில் வந்து நிறைய இடத்துல மிஸ் ஆகிருக்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா நீங்கள் ஒரு ஆளாக படம் எடுத்துருந்தீங்க அப்படின்னா படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரெண்டு மூணு பேரை கூட சேர்த்தது தான் படம் நல்லா வந்திருக்குது. படம் வந்து விஜய், விஜய் சேதுபதி, அர்ஜுன் தாஸ் இவங்க மூணு பேருக்காக மட்டும்தான் படமே. படத்தில் பெருசாக கதை சொல்லிக்கிற அளவு கிடையாதுனாலும் இந்த மூணு பேர் பயங்கரமாக ஹோல்டு பண்ணி நிற்கிறாங்க. அதுவும் அர்ஜுன் தாஸ் வர்றப்பெல்லாம் வேற லெவல், விஜய் சேதுபதி வேற லெவல், விஜய் வேற லெவல், அவ்வளோதான். விஜய் சேதுபதிக்கு பயங்கரமான சீன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் ஒன்று. அதே மாதிரி அனுஷ்கா, சாரி எனக்கு இந்த ஆண்ட்ரி அம்புறதை பார்த்தோன்னே அனுஷ்கா தான் மைண்டுக்கு வராங்க. ஏங்க ஏங்க நீங்கள் ஆண்ட்ரியாவையும் அனுஷ்காவும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ படத்தில் வந்து ஆண்ட்ரியாவுக்கு ஒரு ரோல் கிடையாது, சாந்தனுக்கு சுத்தமாக வேஸ்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ நேற்று நான் சொன்ன ரிவ்யூவில் இவங்கெல்லாம் பயங்கரம், இவங்கெல்லாம் சூப்பர், இவங்க தான் படத்தில் வெயிட்டாக நடிச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறேங்க. மன்னிச்சு இனிமேல் படத்தை பார்க்காம ரிவ்யூ சொல்லக்கூடாது அப்படின்றத இதுலேருந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் அடுத்த படம் பார்க்காம ரிவ்யூ சொல்லி பார்ப்போம், அந்த ரிவ்யூவில் படம் எந்த அளவுக்கு மாறுபட்டு இருக்குது அப்படின்றத இன்னொரு ரிவ்யூவாக சொல்லுவோம். நல்லா இருக்குல்ல, ரெண்டு வீடியோ கணக்காயிடுச்சு நமக்கு, அதனால தான். ஸோ வந்து நீங்கள் விஜய்க்காக இல்லை விஜய் சேதுபதிக்காக இல்லை அர்ஜுன் தாஸ் வாய்ஸ்க்காக படம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக தியேட்டரில் போய் உட்காருங்க, என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இல்லை எனக்கு கதை தான் முக்கியம், அப்படியே கதை வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னா அப்படியே வீட்டில் உட்காந்துருங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான், ஏதாவது ஒரு ஓடிடியில் படம் ரிலீஸ் ஆகிடும், வீட்டில் உட்காந்து பாருங்கள் போதும். ஓகே, இது வரைக்கும் வெட்டி விழாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ இந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.